ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்கும் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாமக நிறுவனர் ராமதாஸ், அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன், மனிதநேய மக்கள் கட்சி ஜவாஹிருல்லா உள்ளிட்ட தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து அவர்கள் தனித்தனியாக வெளியிட்ட அறிக்கையில், அதிமுக ஆட்சிக் காலத்தில் மத்திய அரசால் ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட போது பாமக கொடுத்த அழுத்தத்தால் தமிழகத்தில் எந்த ஹைட்ரோ கார்பன் திட்டமும் அனுமதிக்கப்படாது என்று சட்டசபையில் அரசு வாக்குறுதி அளித்தது. அதைத் தொடர்ந்து காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கப்பட்டது. ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கும் விஷயத்தில் இப்போதைய அரசும் அதே நிலைப்பாட்டை தொடர வேண்டும். ராமநாதபுரம் மாவட்ட காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்திற்கு வெளியில் இருந்தாலும் கூட அங்கும் வேளாண்மையும் சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்பட வேண்டியது கட்டாயம். அதனால் தமிழகத்தின் நலனுக்கு எதிரான ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் கிணறு அமைக்கும் திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்கக்கூடாது. இது தொடர்பாக மாநில சுற்றுச்சூழல் தாக்கும் மதிப்பீட்டு ஆணையத்திடம் ONGC தாக்கல் செய்துள்ள விண்ணப்பம் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்.